வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து ஹாஃப் லிட்டர் மில்க் போட்டிருக்கேன். இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். இது நல்லா அப்பப்போ ஸ்டவ் பண்ணிட்டே இருக்கணும். பாயிலிங் லைட்டாக பாயில் வர ஆரம்பிக்கும் போது சுகர் நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஹாஃப் லிட்டர் மில்க் நான் போட்டிருக்கேன். 200 கிராம்ஸ் பவுடர்டு சுகர் இதோட ஆட் பண்ணணும். இது கண்டென்ஸ் மில்கை வந்து நம்ம வெளியில் கடையில் வாங்கும்போது நிறைய ப்ரைஸ் வருது. இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணக்கூடியது. இதில் நீங்கள் வந்து நிறைய கேக்ஸு, ஜிகிர்தண்டா, சாக்லேட்ஸ் அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம கடையில் வாங்கி வாங்கி ஒவ்வொரு தடவை செய்யும் போது ரொம்ப ஜாஸ்தி ப்ரைஸ் ஆகும். ஸோ இதை அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸு அதெல்லாம் வேறு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளே வீட்டில் செஞ்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 20-25 டேஸ்க்கு இது வந்து நமக்கு வச்சு யூஸ். இப்போ பாருங்கள், பாயில் ஆகிட்டு பாயிலுக்கு வருது. நான் வந்து சுகர் இதோட ஆட் பண்ண போகிறேன். இவ்வளவு சுகர் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 3/4 கப் இருக்கலாம். இதோட ஆட் பண்ண போகிறேன். பவுடர்டு சுகராக இருக்கட்டும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், சுகர் நல்லா மிக்ஸ் ஆகணும். நிறைய கேக்ஸ், சாக்லேட்ஸ்க்கெலாம் அது ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம கடையில் போய் வாங்கிட்டு இருக்க வேலை. கண்டிப்பாக அதை வீட்டிலே செய்யுங்க, ரொம்ப ஈஸியானது தான். ஜஸ்ட் கீப் ஸ்டரிங், அவ்வளோதான். இது ஒன்றும் இதில் கொஞ்சம் ஃப்ளேமை நல்லா பாயிலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சிருங்க. பாயில் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக திக் ஆகிட்டுருக்கு. இக் பாட்டம் வந்து நல்லா திக்கான பாட்டம் யூஸ் பண்ணுங்கள், தின்னானதை வச்சிடாதீங்க. டக்குன்னு பிடிச்சிடும் ஒரு சைட், 1 செகண்ட் இந்த சைடு அந்த சைடு போனோன்னா. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து வாட்டரில் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி இதோட ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் திக்னிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மிக்ஸ் பண்ணியிருக்குது. இதோட ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு இந்த பாயிலிங் ஸ்டேட்டில் நம்ம இதை ஊற்றக்கூடாது. நல்லா குறைச்சிட்டு ஒரு இந்த பாயிலிங் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் விடணும். இல்லைனா கார்ன்ஃப்ளவர் அப்படி கட்டி கட்டி ஆகிடும். அண்ட் சுற்றியும் ஊற்றி விடுங்க, நடுவில் ஊற்றாதீங்க ஃப்ளேம் இருக்கிற இடத்துல. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து மிக்ஸப் ஆகிடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸப் ஆகிடுனதுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக்கி பண்ணுங்கள். கொஞ்சம் இது திக்னிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்கும் இந்த கார்ன்ஃப்ளவர். இப்போ நல்லா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து இதை கொஞ்சம் ஃப்ளேமை ஏற்றிருக்கேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியணுன்றதுக்காக. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆனிருக்கு, பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேருந்து கிண்டிகிட்டு இருக்கேன். ஸோ 10 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி லெவல். இன்னொரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு, பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டோன்னா இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் திக்கனிங் ஆகும். அதனால் இப்போ நான் அதை ஆஃப் பண்ணுறேன். பாருங்கள் எல்லோ கலராக வந்துருச்சு. அந்த டின்ல வாங்கிற அந்த மில்க் மெய்டோட கலர் வந்துருச்சு பாருங்கள், ஒயிட். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, ஆடை ஃபார்ம் ஆக முட்டுறாதீங்க. ஆடை லைட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மிக்ஸியில் லைட்டாக ஒரு விப்பரில் ஒரு 2 தடவை 3 தடவை விப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அது க்ரீமியாக ஆகிடும். இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தான் அது கண்டென்ஸ்ட் மில்க் மாதிரி இருக்கும். ஆடை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு திக்னஸ் அந்த இது இருக்கும். ஸோ அதை 1 தடவை மிக்சியில் ஒட்டிட்டா சரியாயிடும். செஞ்சுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி கண்டென்ஸ்ட் மில்க் நம்ம மில்க் மெய்ட் பாக்ஸில் எல்லாம் நெஸ்லே இதோட இதில் வாங்கும்போது அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். அதில் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ் வந்துடுச்சு. நல்ல டின்ல வாங்குற மாதிரி இருக்குது. இப்போ நான் அது பவுலுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஒரு பவுலில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம 100 ml மேலே நம்ம வாங்குறதுல குவான்டிட்டி வந்திருக்கு. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், நல்லா ஆறிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அடுத்த மெத்தட் அப்படின்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 2வது மெத்தட் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு 200 கிராம்ஸ் மில்க் பவுடர் இது பவுலில் ஆட் பண்ண போகிறோம். மில்க் பவுடரில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் தான் நம்ம அடுப்பில் போட்டு லைட்டாக கிண்ட வேண்டியது இருக்கும். அதுக்கு நான் வந்து ஆவினோட மில்க் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பவுடர்டு சுகர் 1/2 கப்பு இதோட ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் 1 teaspoon. கேர்ஃபுல்லாக பண்ணணும்.
கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் ரொம்ப பிடிச்சிரும். நல்ல திக்கு பயங்கர திக்கான பாட்டம் வச்சுருந்தீங்கன்னா அதில் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன், மினிமம் ஃபயரில் வச்சுருக்கேன். அப்போ கூட அடியில் இந்த அது பவுடர் இது எல்லாமே பவுடராக ஆட் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஆகும், அட் த சேம் டைம் பிடி லம்ஸ் ஃபார்ம் ஆகிறதும் ரொம்ப இதாக இருக்கும். லம்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா விப்பரில் போட்டு உதை அடிச்சிருங்க. கண்டிப்பாக அதை செய்யுங்க வீட்டில், இது ரொம்ப ஈஸியானது. ப்ரிசர்வேட்டிவ் நம்ம நிறைய ஃபுட்ஸ்லாம் கெட்டதாக சாப்பிட்டுட்ருக்கோம், வீட்டிலே ஈஸியாக ப்ரிசர்வேட்டிவ்லாம் இல்லாமல் நம்மளே செஞ்சு ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ்லாம் பசங்களுக்கு நம்ம செஞ்சு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இது 20-25 days வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஈரமான கரண்டி எதுவும் போட்டுறாதீங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி கொண்டு போய் ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க. அண்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸும் நல்ல ஸ்டெர்லைஸ்டாக இருக்கணும், நல்லா கழுவி வெயிலில் வச்சு எடுத்து நல்ல ஈரம் இல்லாத மாய்ஸ்சர் இல்லாத ஒரு பாக்ஸாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக 20-25 days இது நல்லா கிட்டத்தட்ட 4 minutes கிட்ட ஆயிருக்கு. பாருங்கள் இப்படி வந்துருச்சு, நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. லைட்டாக அங்கங்கே இந்த பீசஸ் தெரியுது. இது ஏன்னா பவுடர் தான், எல்லாமே பவுடர் யூஸ் பண்ணிடுறதுனால கண்டிப்பாக அது அவாய்ட் பண்ண முடியாது. விப்பரில் போட்டு வச்சிட்டோம்னா சரியாயிடும். கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னும் பாருங்கள் நல்லா ஆறணுன்னா எப்படி இருக்குன்ட்டு கட்டிக்கிட்டே இருக்குது. இதை நான் விப்பரில் போட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் இந்த அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கட்டி ஆகாமல் கொஞ்சம் நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போடுங்க. பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், விப் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சூடு நல்லா ஆறிடுச்சு. விப்பரில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்ல அந்த கட்டியெல்லாம் போ. விப்பரில் ஒரு 4-5 times லைட்டாக சுற்றி விட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்படி நல்லா க்ளீனாக வந்துருச்சு. இப்போ அதை நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு அதையும் இதையும் சேர்த்து வச்சு காட்டுறேன். பாருங்கள் இப்போ அடிச்சிருக்கேன், ரெண்டையுமே மிக்சியில் விப்பர் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள் க்ரீமியாக இருக்குது. இது தான் பாருங்கள் நம்ம வாங்குகிற டின்ல வாங்குற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். இதை ஒரு யூஸ் பண்ணி சாக்லேட்ஸு கேக்ஸ் ஜிகிருதண்டா அதுக்கெலாம் யூஸ் ஆகும். இதை கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு ஒரு இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்ற சாக்லேட்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. இப்படிக்கு ஜெயந்தி, நன்றி, வணக்கம்.